மன்னிப்போம், மறப்போம், மதிப்போம். இதை இயேசு கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் சகோதர சகோதரிகளே, இந்த நிமிட நட்சத்திரிக்கு இயேசுவின் நாமத்தில் நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன். மன்னிப்போம், மறப்போம், மதிப்போம். நாம் மன்னிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். வானகத்தந்தை நம் குற்றங்களை மன்னித்திருக்கிறார். எபேசியர் 4:32 வாசிக்கிறோம் அல்லவா, கடவுள் கிறிஸ்துவுக்குள் உங்கள் பாவங்களை மன்னித்துள்ளது போல நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அப்பொழுதுதான் நாம் கிறிஸ்தவர்கள், கிறிஸ்துக்குரியவர்கள். மன்னிக்கின்ற மனப்பான்மை நமக்கு வரவேண்டும் பிரியமானர்களே. பிறரை மனதார மன்னிக்கின்ற பொழுது நாம் இறை அன்பை பிறர் அன்பாக வெளிப்படுத்துகிறோம். மன்னிக்க வேண்டும். மன்னிப்பை பெற்றுக்கொண்ட நாம் பிறரை மன்னிக்க முன்வர வேண்டும். இரண்டாவது, மறக்க வேண்டும். எதை மறக்க வேண்டும்? யாரை மன்னிக்கிறோமோ அவர்கள் செய்த தவறுகளை, குற்றங்களை, குறைகளை மறந்துவிட வேண்டும். கடவுள் அப்படி மறக்கவில்லை என்று சொன்னால் நம்முடைய பாவங்கள் மலை போல் குவிந்திருக்கும் பிரியமானவர்களே. அவர் நம் பாவங்களை நினைவு கூறுவதில்லை, நம் குற்றங்களை நினைவு கூறுவதில்லை. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரம் இருக்குதோ அவ்வளவு தூரத்துக்கு பாவங்களையும் குற்றங்களையும் தூக்கி எறிந்து விடுகிறார். அவருடைய பிள்ளைகள் நாம். அவரால் அழைக்கப்பட்ட, அவரால் உருவாக்கப்பட்ட பிள்ளைகள் நாம். அவர் சாயலை பெற்றுக்கொண்ட நாம் மன்னித்து விட்டோம் என்று சொன்னாலும் ஏதாவது பிரச்சனை வருகின்ற பொழுது மறுபடியும் அதை நினைவுபடுத்துவோம். என்னந்தான் நீ செய்தப்பார் என்று சொல்லி அவர்கள் மனதை நாம் காயப்படுத்துவோம். அவ்விதமாய் செல்லாதபடி ஒரு என்ன மன்னித்தோம் என்று சொன்னால் அவர்கள் செய்த தவறை நாம் புதைத்து விட வேண்டும், மறந்து விட வேண்டும், மறுபடியும் நினைவு கூறக்கூடாது. மூன்றாவது பிரியமானே, அவர்களை நாம் மதிக்க வேண்டும். பிறர் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறீர்களோ அதையே நீங்கள் பிறருக்கு செய்யுங்கள் என்று இயேசு பெருமான் சொல்வது போல நாம் செய்தோம் என்று சொன்னால், பவுலடியார் சொல்வது போல உங்களை விட பிறரை நீங்கள் உயர்வாய் கருதுங்கள் என்று சொல்லுகிறான். அவ்விதமாக நான் செய்கின்ற பொழுது மனத்தாழ்ச்சி, 1 பேதுரு 5:5 வாசிப்பது போல மனத்தாழ்ச்சி ஆடையனை அணிந்து கொண்டோம் என்று சொன்னால் நாம் பிறரை, குறிப்பாக மன்னித்தவர்களை, அவள் செய்த தவறை நாம் மறந்து, மன்னித்தது மட்டுமல்ல அவள் செய்த தவறை நாம் மறந்துவிட்டோம் என்று சொன்னால் பிரியமானவர்களே நாம் என்ன செய்கிறோம்? அவர்களை பதிக்கக்கூடியவர்களாய் மாறுகிறோம். அவர்கள் நம் சகோதரன் சகோதரியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய, கிறிஸ்தின் உறுப்புகளாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் மாறுகிறோம். அத்தகைய வாழ்வுக்குள் நாம் கடந்து செல்வோம். மன்னிப்போம், மறப்போம், அவர்களையும் கிறிஸ்துவுக்குள் ஒருவராக மதிப்போம். கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.